வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டு உற்சவம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு தல விருட்சமாக பாதிரி மரம் உள்ளது. இந்த மரத்தின் மலர்களை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககால நூல்கள் சிறப்பாக தெரிவிக்கின்றன. இது சித்திரை மாதம் மட்டுமே மலரும் தன்மை உடையது. இந்த மரத்தின் அருகில் புராண காலத்தில் முருக பெருமான் பகிரீத மன்னனுக்கு காட்சி அருளியதாக இத்திருக்கோவிலின் தல வரலாறு கூறுகிறது. அதனால் ஆண்டுதோறும் இத்திருக்கோவிலில் சித்திரை முதல் தேதி தமிழாண்டு பிறப்பு உற்சவம் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு சித்திரை முதல் நாளாகிய இன்று பாதிரி மரத்தில் பூக்கள் மலர்ந்துள்ளன. இந்த மலர்களை காணவும் விசுகனி தரிசனம் செய்யவும் பக்தர்கள் அதிகாலை முதற்கொண்டே இத்திருக்கோவிலுக்கு வந்து வரிசையில் நின்றனர். தமிழ் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு திருக்கோவில் அர்த்த மண்டபம், மகாமண்டபம் ஆகிய இடங்களில் ஆரஞ்சு, ஆப்பிள், சாத்துக்குடி, செவ்வாழை, பலா, அன்னாச்சி ஆகிய பழங்களால் மாலை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. மேலும் நுங்கு வாழை மரங்களும் நுழைவாயிலில் கட்டப்பட்டிருந்தன. உற்சவத்தை முன்னிட்டு காலை 6 மணிக்கு மூலமூர்த்திகளும் உற்சவருக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கருவறையில் உள்ள மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆரஞ்சு, ஆப்பிள், சாத்துக்குடி பழங்கள் சேர்க்கப்பட்டு மாலைகளாக அணிவிக்கப்பட்டு முத்தங்கி சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. உற்சவர் முருகப்பெருமான் ரத்தினாங்கி சேவையில் சஷ்டி மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சி அருளினார். ஆண்டு பிறப்பினை முன்னிட்டு விசுகனி தரிசனம் செய்திடவும் இத்திருக்கோவிலில் தரிசனம் செய்தால் புதிய வீடு கட்டுதல், பதவி உயர்வு, திருமணம், பாக்கியம் ஆகியன கிடைப்பதாலும் காலை முதற்கொண்டே இத்திருக்கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் பிற மாவட்டங்களிலிருந்து சுமார் 20,000 மேற்பட்ட பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி அரோகரா அரோகரா என்று கோஷமிட்டு வல்லக்கோட்டை முருகப்பெருமானை வழிபட்டனர். சென்னையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் காவடிகள் சுமந்தும் வேல் குத்தி வந்தும் முருகப்பெருமானை வழிபட்டனர். இத்திருக்கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதம், மோர், கொடிநீர் ஆகியவற்றை இணை ஆணையர் ரா வான்மதி, உதவி ஆணையர் லட்சுமிகாந்த், பாரதிதாசன் ஆகியோர் அறிவுரையின் பேரில் இத்திருக்கோவிலில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் வழங்கினார். அப்பா ஒரு ஆளு கூட இருக்கிறாரு.